அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வணக்கம். வள்ளல் பெருமான் நித்திய கர்ம பகுதியில் நாணத்தை வளர்ப்பதற்காகவும் இந்த உடலை வளர்ப்பதற்காக நம் ஒரு உபாயத்தை வந்து முக்கூட்டுச் சூர்ணம் அல்லது நாணச்சூர்ணம் என்ற பகுதியில் நமக்கு வந்து விளக்கி சொல்லியுள்ளார். திருவருட்பா உரநடை பகுதியில் நித்திய கர்ம விதி என்பதில் சாதாரண விதியில் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறார். இந்த முக்கூட்டுச் சூர்ணம் நாணச்சூர்ணம் என்பது பொட்டல கையாந்தகரை என்பது மஞ்சள் கரிசலாங்கனி அல்லது வெள்ளை கரிசலாங்கனிக்கு வந்து கையாந்தகரை மட்டும். ஸோ கரிசலாங்கனி ஒரு பங்கு, அதாவது 100 கிராம் அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா, தூதுவளை முசுக் முசுக்கே காப்பங்கு, தூதுவளை என்பது ஒரு 250 கிராம், முசு முசுக்கு 250 கிராம், ஜீரகம் 250 கிராம், இதுதான் ரேஷியோ. எப்படின்னாக்க, இந்த வாதம் பித்தம் செலுத்தும், வாதம் வந்து 4 பங்குன்னாக்க அதில் பாதி பித்தம் இருக்கணும், பித்தத்தில் பாதி கபம் 25 இருக்கணும், அதாவது 4:2, 2:1 இந்த ரேஷியோவில் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நோய் இல்லை என்பது சித்தர்களுடைய நாடி ஜோதிடம். ஸோ நாடியுடைய முறைப்படி தான் வள்ளல் பெருமான் இந்த உடலை அமைப்பு அமைக்கப்பட்டிருக்குது என்பதனால் இந்த முறையை, இந்த நாடி முறைகளை நம்ம உணவு பழக்கத்தின் அடிப்படையில் தான் சரியாக வைத்து கொள்ள முடியும். இப்போ கப சம்பந்தமான உணவுகள் அதிகமாக சாப்பிட்டா கபம் கூடியிருக்கும், எப்படின்னாக்கா 4:2 இருக்கும் அல்ல 4:4 இருக்கும், அப்போ கப நோய்கள் அவங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். பித்த சம்பந்தமான உணவுகளை நம்ம எடுக்கும்போது பித்தங்கள் கூடியிருக்கும், அது 4:4 இல்லை 4:3 இல்லை 4:5 கூட இருக்கலாம். ஸோ பித்தம் கூடியிருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து சமநிலைப்படுத்தினா நமக்கு நோய் இல்லை, மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்பது தான் நம்முடைய சித்தர்களுடைய வாக்கு. அந்த முறைப்படி தான் வள்ளல் பெருமான் நமக்கு இந்த முக்குட்டுச் சூர்ணத்தை தினசரி காலையில் நம்ம இது குடிக்கும்போது அந்த 3 நாடிகளும் சமநிலைப்படுத்தும் என்பதனால இந்த முறையை நமக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறார். ஸோ இதை வந்து நம்ம கரிசலாங்கனியை ஒரு ஸ்பூன் நம்ம வந்து இந்த முக்கூட்டுச் சூர்ணம், இது முக்கூட்டுச் சூர்ணம் செய்முறையை நான் அடுத்து நம்ம பார்க்கலாம். இது முதல்ல அதுக்குள்ளே வெந்து கொண்டு இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நம்ம போடுறோம். ஒரு டம்ளர், இப்போ நம்ம ஒரு 4 பேர் குடிக்கணும் அப்படின்னாக்க நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 4 பேர் குடிக்கணும்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் பால், 2 டம்ளர் பால் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பசும் பால், இது நாட்டு மாட்டு பாலாக இருந்தால் சிறப்பு. ஸோ 2 ஸ்பூன் பால், 2 டம்ளர் பால்னு கொஞ்சம் கூட சேர்த்துட்டாலும் தவறு கிடையாது. நம்ம வந்து 3 டம்ளர் பால் எடுத்துக்கலாம், ஏன்னா உஷ்ண காலம், இந்த காலம் வந்து ரொம்ப ஹீட் காலம் என்பதனால நம்ம கொஞ்சம் பால் கூட எடுத்துக்கலாம். பால் வந்து கபம், அந்த கபம் வந்து சரி பண்ணும். ஸோ அடுப்பில் நம்ம வந்து சிறு தீயில் தான் வைப்போம், எப்பவுமே சீமில் தான் வைக்கணும். இந்த மாதிரி மூலிகை பொடிகளை காய்ச்சும்போது சிறு தீயில் வைக்கும்போது அதனுடைய சாறு நல்லா உறிஞ்சப்படும். ஸோ இதில் கரிசலாங்கனி இந்த முக்குட்டுச் சோறும் செய்வது எப்படி அப்படின்னா, கரிசலாங்கனியை நல்லபடியாக வேறு சமூலம், சமூலம் என்று சொல்வது அந்த மூலிகையினுடைய அனைத்து பாகங்களும் பயன்படுத்துவது தான் சமூலம் அப்படின்பார்கள். அந்த சமூல பகுதியை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு 3-4 முறை கழுவிட்டு அந்த ஈரம் போகிறதுக்கு நம்ம வந்து சூரியனில் வச்சுட்டு அந்த ஈரம் போன உடனே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நேழல் பதத்தில் மேலே வெள்ளத்துணி போட்டு காய வச்சிடலாம். காற்றோட்டமாக இருக்கணும், அழுகி போகக்கூடாது, அதனால் காற்றோட்டமான இடத்துல நம்ம வந்து வச்சிடலாம். அதே போலவே தான் நமக்கு வந்து முசு முசுக்கியும், அது போலவே நமக்கு தூதுவலியும் சுத்தம் செய்துட்டு நேல் பாடத்தில் நம்ம வந்து காய வைக்கணும். நல்லா காய்ஞ்ச பிறகு அதை வந்து நல்லா இந்த உரல் முடிஞ்சவங்க இந்த மாதிரி இரும்பு உரலை போட்டு குத்தலாம், இல்லைனாக்கா நம்ம வந்து மிஷினில் கூட அரைச்சிக்கலாம், தவறு இல்லை, குற்றம் இல்லை. அரைச்சிட்டு நம்ம வந்து சளிச்சிக்கணும். 100 கண் சல்லடுன்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில், ரொம்ப மென்மையாக இருக்கும் அந்த 100 கண் சல்லடையில் செரிப்பது மிக, எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மூலிகை பொடியோ ஒரு மருந்தையோ ரொம்ப துகளாக நானோ டெக்னாலஜி அளவுக்கு உடைக்கும்போது இந்த அணு உடைஞ்சி நம்ம உடம்புல வேதியியல் மாற்றம் புரியும். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ மென்று சாப்பிடணும், நொறுங்க தின்னா 100 வயதுன்னு சொன்னது காரணம் தான். ஸோ நொறுங்க தின்னாலும் சரி, நல்லா மருந்துகளை அரைக்கும்போது இந்த செந்தூரம் பஸ்பம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பல மணி நேரங்கள் அரைக்கணும் அப்படின்னு அந்த நானோ பார்ட் வந்து உடையிறதுக்கு தான். நானோ பாட்டு உடஞ்சி அந்த மருந்து இருந்துச்சுன்னா நல்லா உடம்புக்கு சீக்கிரமாக ஜீரணமாகி நல்லா வேலை செய்யும். ஸோ அதனால தான் நம்ம வந்து
முக்குடு சூர்ணத்தையும் நம்ம நூறுக்கண்ணு சல்லடையில் நம்ம வந்து சலித்து எடுத்துட்டு அந்த ரேஷியோ எப்படி எடுத்துக்கிறோம், எப்படி ஒரு 100 கிராம் கரிசலாங்கண்ணி பொடி, ஒரு 25 கிராம் தூதுவளை பொடி, ஒரு 25 கிராம் வந்து முசுமுசுக்க பொடி, இந்த 3 மூலிகைகள் பொடியும் எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரம், ஒரு இட்லி செய்கிற பாத்திரத்தில் கீழே ஒரு 1 லிட்டர் பால் வச்சு, ஒரு 2 லிட்டர் பால் வச்சிட்டீங்கனாக்கா ஒரு 1 கிலோ நீங்கள் வந்து சுற்றி 2 லிட்டர் பால் உள்ளுக்குள்ளே இட்லி செய்கிற பாத்திரத்தில் கீழே ஊற்றி மேலே துணி வேடு கட்டுறோம். இந்த மாதிரி இட்லி செய்கிற பாத்திரம்னாக்கா இது மேலே துணி வேடு கட்டி வச்சுட்டு இந்த வேடு கட்டின துணி மேலே அந்த மூலிகை பொடியை போடுறோம். போட்டுட்டு மேலே வந்து இட்லி பானையை மூடிடுறோம், கீழே பால். இப்போ வேக வைக்கும்போது அந்த பாலோடைய ஆவியில் வந்து இந்த மூலிகை பொடி வேகணும், அதான் பிட்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மருந்துகளும் எல்லா மூலிகை சூரணங்களும் பிட்டவியல் செய்து பயன்படுத்தும் போது தான் அந்த மூலிகையில் இருக்கிற அந்த வெட்டச்சூடு நீங்கி மருத்துவமாக நமக்கு வந்து பயன்படும். அப்போ இதையும் அந்த மாதிரி நல்லா வேக வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சீமில் வைக்கும்போது அந்த பாலோடைய ஆவியில் இந்த மூலிகை பொடிகள் வெந்து கட்டி கட்டியாக மாறி இருக்கும். அந்த மூலிகை பொடியில் முழுசும் அந்த ஆவிகள் வர மாதிரி நம்ம வந்து ஈரமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். எடுத்து வச்சு லைட்டாக நம்ம சூரியனில் வளர்த்தி உலர்த்திக்கணும். உலர்த்தின பிறகு ஜீரகம் இருக்கிறது, ஜீரகம் கால் பங்கு இல்லைங்களா, சீரகம் கால் பங்கு நம்ம 1 கிலோ 100 கிராம் இதுனாக்க ஜீரகமும் 25 கிராம் 25 கிராம் ஜீரகத்தை வந்து சுற்றி போடணும். ஜீரகத்தை எப்படி சுற்றி செய்வது அப்படின்னாக்க நல்லா வாசம் வர வறுத்துடும், சுத்தம் கல் மண்ணெல்லாம் பொறுக்கிட்டு சின்ன ஜீரகத்தை நல்லா வாசம் வர வறுத்துட்டு அந்த ஜீரகத்தை நல்லா பொடி செய்துட்டு திரும்பவும் 100 கிராம் சல்லடையில் சலித்து பிறகு நம்ம ஜீரகத்தை சேர்த்துக்கணும். ஜீரகத்தை பிட்டவில் பண்ணக்கூடாது, மூலிகளை மட்டும்தான் பிட்டவில் பண்ணணும். ஜீரகம் இன்னும் கடைசருக்கு அதனால் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுதான் கூட்டுச்சோறும். இந்த கூட்டு முறைப்படி செஞ்ச கூட்டுச்சோறு தான் இது. லைட்டாக பச்சை கலராக இருக்கும். நமக்கு நேலக்காயை வைக்கும்போது மூலிகை பொடி லைட்டாக பச்சை நிறமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நேலக்காயை வைக்கும்போது தான் நமக்கு இந்த கூட்டுச்சோறு வந்து இந்த கலரில் இருக்கும். வெயிலே காய வச்சுட்டா எந்த மூலிகை சூர்ணமாக இருந்தாலும் மஞ்சள் கலரில் மாறிடும். நேரில் காய வைக்கும்போது தான் அதனுடைய மருத்துவ குணங்கள் காயாது. வெயிலில் காய வைக்கும்போது அதோடய மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப காஞ்சி போடும் என்பதனால காய வைக்கணும். ஆனால் அந்த மருத்துவ குணம் போகாமல் காய வைக்கணும். ஸோ இந்த முறைப்படி செய்து தான் வந்து கூட்டுச்சோறு. கரிசலாங்கண்ணி என்பது ஒரு மிகப்பெரிய கரிசு ஆலை. நம்ம உடம்பில் கழிவு தொழிற்சாலையாக இயங்குவது வந்து லிவர். அந்த லிவரை வந்து பாதுகாப்பதும் லிவருக்கு பலப்படுத்தக்கூடியதும் எதுனாக்க கரிசு ஆலை, அதான் கரிசு ஆலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற கழிவு தொழிற்சாலையை ஆலை நிர்வாகம் செய்கின்ற ஆலை தான் கரிசு ஆலை. இப்போ கரிசு ஆலையை வந்து நம்ம உடம்புல இருக்கும்போது லிவரை வந்து பாதுகாக்கப்படும். நம்ம உடம்புல பெரிய உறுப்பு எதுனாக்க லிவர் தான், 1.5 கிலோ. இந்த லிவரை உடம்புல 1000க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்வது நம்ம கரிசு ஆலை. நம்ம உடலுக்குள்ளால ஒரு மருத்துவர் இருக்கிறாருன்னா அது கரிசு ஆலை தான். கரிசு ஆலை வந்து லிவரை என்பதனால தான் ஈரல் அப்படின்னு கல்லீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்லீரலை சார்ந்து மற்ற எல்லா உறுப்புகளும் சார்ந்து இருப்பதனால தான் பித்தப்பைக்கு வந்து பித்தீரல் அப்படின்னு சித்தர்கள் சொன்னாங்க. ஏன்னா பித்தப்பையும் வந்து லிவரை சார்ந்து இருக்குது, ஈரலை கல்லீரலை சார்ந்து இருப்பதனால பித்தீரல். நுரையீரல் அதாவது வெள்ளீரல் அப்படி சொல்லுவாங்க. நுரையீரலும் நம்ம கரிசலாங்கண்ணி இதை நம்மளுடைய கல்லீரலை சார்ந்து இருக்குது. அதுபோல் இருதயம் வந்து பித்தீரல், இதயம் வந்து கூம்பீரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூம்பீரலை வந்து இதயமும் வந்து நம்மளுடைய கல்லீரலை சார்ந்து இருப்பதனால அதுக்கு வந்து கூம்பீரல்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து மண்ணீரல், மண்ணீரலும் வந்து கல்லீரலை சார்ந்து இருப்பதனால மண்ணீரல் சொல்லுவாங்க. அப்போ இந்த ராஜ உறுப்புகள் எல்லாமே வந்து கல்லீரலை சார்ந்து இருப்பதனால தான் நமக்கு வந்து இந்த ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் ராஜ உறுப்பாக இயங்குவது வந்து கல்லீரல். அந்த கல்லீரலை பலப்படுத்தக்கூடியது கரிசாலை. இப்போ கரிசாலையை நம்ம வந்து சேர்க்கும்போது கல்லீரல் பலமாக இருக்கும். கல்லீரல் பலமாக இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் பலமாக இருக்கும். சித்த வர்மா வைத்தியத்தில் வந்து பிரபஞ்சத்திலிருந்து வருகின்ற உயிராற்றல் நம்முடைய கொண்டக்கொல்லி வர்மத்தின் வழியாக 5 பஞ்ச முடிச்சுகள் வழியாக நமக்கு மூலாதாரத்துக்கு இறைவன்கிட்டருந்து உயிராற்றல் வருது. இந்த இறைவன்கிட்ட மூலாதாரத்தில் வருகின்ற அந்த உயிராற்றல் என்றும் 4448 நாடி நரம்புகளுக்கும் பரவுது. எப்படி அதோட ரூட் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க மூலாதாரத்திலேருந்து அது போகக்கூடிய அடுத்த பயணம் இங்கன்னா கல்லீரல். அப்போ கல்லீரல் பலமாக கல்லீரல் கழிவு இல்லாமல் இருந்தால் தான் இந்த கல்லீரல் வந்து அதுக்கு வந்து நெட்டல் வருமம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நெட்டல் வருமம் வைக்கிறது. கல்லீரல் பலமாக இருந்தால் தான் அந்த உயிராற்றலை விட்டல் ஃபோர்ஸை வந்து நெட்டல் வருமத்துக்கு பாஸ் பண்ணும். நெட்டல் வருமத்துலேருந்து நம்ம அண்ணாக்க வருமம், அதுதான் நம்ம கல்ல வேலை செய்கிறோம். அண்ணாக்க வருமத்துலேருந்து புருவமத்தி, புருவமத்தி வந்து பிட்யூட்டரி சுரப்பி. இப்போ பிட்யூட்டரி சுரப்பிக்கு போதுமான உயிராற்றல் இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து ஞானியாக இருப்பான், ஞானவானாக இருப்பான்.
பிட்யூட்டரி சுரப்பிக்கு போதுமான பிரெயினுக்கு போதுமான உயிராற்றல் கிடைக்கணுன்னாக்க கரிசாலை சாப்பிட்டு கல்லீரலை பலப்படுத்தினா மட்டும்தான் அவர்கள் ஞானம். அப்போ தான் வள்ளலார் வந்து ஞான மூலிகை அப்படி சொல்கிறேன். இப்போ ஞானத்துக்கு அடிப்படையாக இருப்பதும் கரிசாலை. இறைவன் அருளை பெற முடியும் அப்படின்னாக்க ஞான உடம்பு உள்ளு உடம்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதனால கரிசாலையை அதனை திரும்ப வள்ளல் பெருமான் பயன்படுத்தி சொல்கிறார். முசுமுசுக்கு, முசுமுக்கு நுரையீரல் இருக்கிற கபத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அதனால தான் நுரையீரலை வந்து பலப்படுத்துவதற்கும், நுரையீரல் தான் நம்முடைய பிராணன் ஆயுளை வந்து நிர்ணயம் செய்வது நுரையீரல். ஸோ அதனால தான் நமக்கு வந்து நுரையீரலை பலப்படுத்தக்கூடியது முசுமுசுக்கு. அதாவது தூதுவளை, தூதுவளை என்பது இறைவனிடம் தூது செல்லக்கூடிய ஒரு மருந்து எதுனாக தூதுவளை. எப்படி அப்படின்னாக்க கரிசாலை முசுமுசுக்கு இந்த கண்டத்துக்கு கீழே இருக்கிற கபத்தை வந்து வெளியேக்கும். ஆனால் மூளையில் விட்டிட்டு சுரப்பிலேயோ மூளையிலையோ தலைப்பகுதியில் நீர் கோத்திருக்குது. தலைப்பகுதியில் இருக்கின்ற கழிவுகளை கபத்தங்களை நீக்கக்கூடியது எதுனாக்க நம்முடைய தூதுவளை. அப்போ தலையில் இருக்கிறது தான் இறைவனை தூது செல்லக்கூடியது, நம்முடைய பிரபஞ்சத்துக்கு தொடர்பு கொள்ளக்கூடியது பிட்யூட்டரி சுரப்பி. அந்த பிட்யூட்டரி சுரப்பிகளை மூளையில் கழிவுகள் தேங்காமல் அதை பாதுகாத்து நம்முடைய மூளையை இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு தூது செல்வதற்கு துணையாக இருப்பதனால தான் தூதுவளை மூலிகளுக்கு வந்து தூதுவளை அப்படின்னு சொல்லி வச்சாங்க. ஸோ இறைவனிடம் தூது செல்லக்கூடிய மூலிகை, தலைப்பகுதியில் இருக்கிற கபங்களை வெளியெடுக்கக்கூடிய தூதுவளை. ஸோ உடல் முழுவதிலும் இருக்கின்ற எல்லா கழிவுகளையும் நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருந்தை வளர் பெருமான் கூட்டுச்சோர்ணம் என்றும் முக்கூட்டுச்சோர்ணம் என்றும் பயன்படுத்தார். ஸோ இந்த ஜீரகம் எதுக்கு கலக்குறாங்கன்னா சீரகம், அகத்தை என்பது உள்ளு உறுப்புகளை சீர் செய்வது சீரகம் என்று சொல்லுவார். அதனால தான் வளர் பெருமான் ஜீரகத்தை குளிர்ச்சி பொருள். இது இந்த மூன்றினுடைய கபத்தை, மூன்றினுடைய வேக்காட்டை வந்து வெப்பத்தை வந்து சமப்படுத்துவதற்கு நமக்கு ஜீரகத்தை வளர் பெருமான் ஆட்பட சொல்கிறார். இந்த முறைப்படி நம்ம பாலில் பிட்டவில் செய்து பிறகும் நம்ம பாலை சேர்த்து தான் காய்ச்சிரும். பாவம் வளர்பெருமான் வந்து பசுமாட்டுடைய பாவத்தை வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பசுமாட்டு பாலை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு கருத்து இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் நம்ம கிராமப்பகுதியில் பசுமாட்டெல்லாம் தெய்வமாக நினச்சி பசுமாட்டுக்கு தேவையான உணவை கொடுத்து நம்மளை சார்ந்துகிற உறுப்புகளுக்கு கொடுத்து அதனால் வருகின்ற நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்னு ஜீவகாணி ஒழுக்கத்தில் வளர்பெருமான் சொல்கிறார். அதாவது வீட்டு வளர்க்கக்கூடிய வீட்டு விலங்குகள், பசுமாடாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், குதிரைகளாக இருக்கட்டும், அதுகளுக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி செய்து அதனால் வருகின்ற லாபத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து ஜீவகாரணிய விரோதமாக ஆகாது. ஆனால் பசுமாட்டிலேருந்து நம்ம பால் எடுத்துக்கிறோம், அதை நம்ம வீட்டில் ஒரு பொருளாக பார்த்துக்கணும். ஸோ இதனால் வந்து பாவம் இருக்காது. தாய்ப்பாலும் என்பது நம்ம தாயினுடைய பால் தான், தாய்ப்பாலை குடிச்சு தான் நம்ம எல்லாம் வளர்கிறோம். ஸோ அது வந்து மாமிசமாக ஆகாது. அதனால் வந்து நம்ம வந்து பசுமாட்டை பயன்படுத்திக்கலாம், பசுமாட்டுக்கு நாம நன்மை செய்யலாம். உயிர்கருணை இங்கே மாறாமல் இருக்கணும், அவ்வளோதான் காரணம். அதை வந்து ஒரு பிஸ்னஸ் பர்பஸாக பண்ணக்கூடாது, நம்ம வீட்டில் ஒரு ஜீவாத்மாவாக நம்ம அதை வந்து பார்க்கணும். ஸோ இந்த பாலை பயன்படுத்தும் போது நம்ம உடம்பு கபத்தை வெளியெடுக்கும், கபத்தை சமநிலைப்படுத்தும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம சாப்பிட்ற வெண்டைக்காயிலேருந்து கத்திரிக்காயிலேருந்து தக்காளிலேருந்து 15 நாள் 20 நாள் கிடம்பு ஓடும். கிடாமல் இருப்பதற்கு நமக்கு அதில் ஃபெர்டிலைஸ் தரும், நிறையா கெமிக்கலும் பயன்படுத்துவதனால தான் அது வந்து நம்ம வந்து இவ்வளோ நாள் வந்து கிடாமல் இருக்குது. ஒரு தக்காளி ஒரு பழங்கள் அப்படின்னா உடனே நாளை ஒரு வாரத்தில் கெட்டு போகணும், அதுதான் அதனுடைய இயற்கை குணம். ஆனால் இன்றைக்கி பல மாதங்களாக கெடாமல் இருக்கிறதுனா அதில் வந்து நிறைய கெமிக்கல் சேர்ந்துருக்கு. இந்த கெமிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு உடலில் சூட்டை ஏற்படுத்தக்கூடியது. இன்றைக்கி இவ்வளோ 60க்கும் மேற்பட்ட கேன்சர் வகைகள் வருவதற்கெல்லாம் காரணம் கெமிக்கல் தான். நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு கடைசரக்கு பொருளிலும் காய்கறிகளிலும் கீரைகளிலும் வேகமாக வளர வேண்டும் என்பதற்காக நிறையா ஃபெர்டிலைஸ் உரம் ஊரியா போட்டு மருந்துகள்லாம் அடித்து பயன்படுத்துகிறாங்க. அதுவும் சூடு. ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு 6 மாதம் வானம் பார்த்த பூமி, 6 மாதம் மழை பெய்யும், அதில் பயிர் பண்ணுவாங்க. மீதி 6 மாதம் வந்து தேர் திருவிழா பண்டிகை பொங்கல் அப்படின்னு மக்கள் வந்து ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ உடல் சூடும் மனசூடும் அப்போ குறைவு. ஆனால் இந்த காலத்தில் வந்து கமர்ஷியல் லைஃபாக எல்லாம் ஆனதுனால எல்லா காலமும் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு உடலையும் மனசையும் சூடு பண்ணுறோம். வேர் ஆல் ரன் ஃபார் மணி, நிறைய கமிட்மெண்ட் ஆகிடு. அப்போ இவ்வளோ இந்த மாதிரி நம்ம வாழ்வியல் மாற்றம் ஏற்படுறதுனால நமக்கு இயற்கையாகவே உடலில் சூடு கூடி போச்சு, மக்களிடையே மனச்சூடு கூடி போச்சு. உலகம் சூடாக இருக்குது, வெப்பம் மயமாக உலகம் ஆகி கொண்டு வருது. தண்ணியெலாம் 400 அடிக்கு கீழே தான் தண்ணி கிடைக்குது எங்கள் பகுதியில். இப்போ எல்லாம் என்னத்துக்கு காரணம், உடல் வந்து தண்ணியோடைய பிஹெச் வேல்யூ வந்து குறைஞ்சி போச்சு. பூமிக்கு மேலே இருக்கிற தண்ணியை குடிப்பது வந்து பிஹெச் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கு. இன்றைக்கி வந்து தண்ணிக்கு கீழே பூமி கீழே இருப்பதுனால அதோடய பிஹெச் குடிக்கும் திறன் தன்மை வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ இது எல்லாமே உடம்புக்கு சூடு தான்.
அப்போ அல்கலாயின் வந்து நம்ம உடலில் குறைஞ்சி போனதுனால அசிடிடிக்கான உணவுகள் தான் நம்ம நிறைய கவர் பண்ணும். நம்ம சாப்பிட்ற உணவுகள் எல்லாத்தையுமே அல்கலாயின் என்னது அசிடிடிக்குன்னு பயன்படுத்தும். அதாவது கார உணவு, நமக்கு வந்து புளிப்பு உணவு, அந்த புளிப்பு உணவுகள் தான் அசிடிடிக்கு. அப்போ நிறைய புளிப்பு உணவுகளை, ஃபேட்டை நிறைய, அமில உணவுகளை நிறைய எடுத்துக்கிறோம். அதனால தான் பித்த சம்மந்தமான நோய் தான் நமக்கு வந்து கேன்சரு, பித்த சம்மந்தமான நோய் தான் வந்து ஹெச்ஐவி, பித்த சம்மந்தமான நோய் தான் வந்து கிட்னி ஃபெயிலியர், பித்த சம்மந்த நோய் தான் வந்து ஹார்ட் பிளாக்கு, பித்த சம்மந்த நோய் தான் வந்து பிபி. இப்போ இன்றைக்கி பரவக்கூடிய எல்லா நோய்களுக்கும், கரண்ட்லி ட்ரெண்டில் இருக்கிற எல்லா நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா கிட்னி ஃபெயிலியர்லாம் நிறைய ஏற்படுறதுக்கு காரணம் மேகம் 21 கிட்னி ஃபெயிலியர் ஒன்று, மதுமேகமும் என்று சொல்லக்கூடிய சக்கரை நோயும் இந்த பித்தத்தினால் வருகின்ற நோய் தான். அப்போ இந்த வாழ்க்கை முறை இப்படிலாம் அமைஞ்சு போனதுனால இந்த முறையில் இந்த மாதிரி ஒரு வாழ்வியலில் நம்ம வந்து வளராடத்தை நம்ம வந்து பயன்படுத்தணும். அப்போ நம்ம குளிச்சு நம்ம வந்து கூட்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. கூட்டாத பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க நம்ம உடலும் சூடாகிடும். கேஸ்ட்ரிக் கல்சர்கள்லாம் இன்றைக்கி சன்மார்க்கிகள் நிறைய பேர் வருது நம்ம வந்து பார்க்க முடியுது. என்ன காரணம்னாக்க இந்த மாதிரி பிட்டவில் பண்ணாமல் செய்யக்கூடிய குட்டிச்சோறணும், பாலில் காய்ச்சி குடிக்காத முக்குட்டிச்சோறணும். இதனால தான் என்ன ஆகுதுனாக்க அதிக உஷ்ணங்களுக்கு கூடி உஷ்ணங்கள் அதிகமான லிவர் வந்து பாதிச்சப்படும். லிவரை காக்கக்கூடிய கற்சாலையே லிவரை போட்டு தள வேண்டிய சூழ்நிலையை மாறிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக பாலை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். தேங்காய் பாலும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம், தவறு இல்லை. ஸோ இப்படி வந்து நம்ம ஜீரக தண்ணிகளை அதிகமாக நம்ம வந்து பயன்படுத்தணும். ஸோ இதில் அப்படிலாம் நம்ம வந்து கூட்டுச்சூரணத்தில் நம்ம இப்படிலாம் செஞ்சு தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். கொதிச்சிருச்சு நல்லா, ஓரளவுக்கு நல்லாவே கொதிச்சிருச்சு. இதெல்லாம் கூட வந்து நம்ம வந்து கொதிச்ச உடனடியாக நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது பனக்கற்கண்டு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் வந்து உலகம் உடல் வந்து வெப்பமயமாக ஆனதுனால நம்ம நாட்டு சர்க்கரை அல்லது பனக்கற்கண்டு குளிர்ச்சிக்காக நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது தேவையான அளவுக்கு நம்ம வந்து குடிக்கிற பதத்துக்கு நம்ம இதை சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து வடிகட்டிட்டு குடிச்சிக்கலாம். அதுக்கு அதிகாலையில் நம்ம தந்த சுற்றி வேலை நீக்கிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு இதை வந்து நம்ம குடிக்கணும். இது குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு தான் மற்ற உணவுகளை நம்ம எதுனாலும் எடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு மருந்துக்கும் நம்ம வந்து இடைவெளி விடணும். அது செரிமானம் ஆன பிறகு தான் அடுத்த உணவுகளை நம்ம சாப்பிடணும். அப்போ தான் செரிமானம் வந்து ஆகும். இப்போது நாணச்சூரணத்தை நம்ம வந்து சிறு தீயில் வச்சு, பாலுடன் கலந்து சிறு தீயில் வச்சு நல்லா சீமில் கொதிக்க வச்சு, கொதித்த நல்லா கொதித்த பருவத்தில் நாட்டு சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம், பனங்கல்லும் சேர்த்துக்கலாம், பனக்கற்கண்டும் பனை வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குடிக்கிற பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்ம முக்குடிச்சோறணும். இதை தான் நம்ம தினசரி காலையில் குடித்து நம்முடைய வாதப்பித்த சிலோத்துமத்தை நம்ம சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் அறிவித்துறார். ஸோ இந்த அற்புதமான ஒரு நாணச்சோறணத்தை எல்லா நோய்களும், 4448 நோய்களும் வருவதற்கான காரணம் வாதம் பித்தம் கபத்தினுடைய கூடல் குறைவே தான். ஸோ இந்த முக்குட்டுச்சோர்ணம் உங்களுக்கு வந்து 4448 நோய்களுக்கும் மருந்து என்றால் அதுதான் உண்மை. ஸோ இந்த அற்புதமான மருந்தை வழங்கிய எல்லாமல் அருட்திருஞ்சோதி இறைவன் திருவடிக்கு கொடானா கொடி நன்றிகளை தெரிவித்து இந்த முக்குட்டுச்சோர்ணத்தை நீங்களும் அனுதினமும் பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களை வந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.